பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலே ஒரு அற்புதமான செய்தி, அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை. ஐயா, எனக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்களே, என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் விரோதமாக எழும்புகிறார்கள், என்னுடைய பொது வாழ்விலே எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், விசுவாச வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதனுடைய 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஐயா எனக்கு ஒரே போராட்டமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டது என்று சொல்லி சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக அவர் போராடுகிறவராக இருக்கிறார், உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், அவர்களை இனி நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். உங்களோடு கூட யுத்தம் பண்ணுறாங்கல்ல, சண்டையிடுவதற்கு வருகிறார்கள் அல்லவா, உங்களை முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா போராடுகிறவர்களை காணாமல் போக பண்ணுவீராக, யுத்தம் பண்ணுகிறவர்களை இல் பொருளாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.